வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது வந்து கோயில் வந்து குண்டாம்பட்டி மினிப்பேன் ஃபாரஸ்ட் ஓர ஏரியாவில் இருக்குது. டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், கேமராமேன், சமையல்காரர், பிரியாணி கடை, வீடு, காரு, இப்படி எக்கச்சக்கமான சிலைகள். கோவிலில் இப்படி ஒரு அட்மாஸ்பியரை யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. முப்பத்தி ஏழு வருஷம் போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் கார் வாங்கணும், அந்த கார் வாங்கிட்டு உடனே அந்த கார் செஞ்சு வச்சிருவாங்க. லாரி வாங்கணும் அப்படின்னு வேடத்தில் வச்சா லாரி. விகடனர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோவிலுக்கு வந்திருக்கோம். வித்தியாசமான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நாங்கள் பார்க்காத வித்தியாசமான கோவிலாப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது நீங்கள் இதுவரையும் பார்த்துறாத ஒரு வித்தியாசமான கோவில் தான் அப்படிங்கிறத என்னால் அடித்து சொல்ல முடியும். இந்த வீடியோட முடிவில் நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்கலாம், நூற்றுக்கணக்கான சிலைகள் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து கோவிலில் சிலைகள் இருந்தால் அது சாமி சிலை அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. இதெல்லாம் சாமி சிலைகள் கிடையாது, ஒன்று ஒன்றுமே வித்தியாசமான சிலைகள். இங்கே பார்க்கலாம், எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஜேசிபி சிலை இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி, கிரேன், அந்த பக்கம் வந்து நிறைய சிலைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், போலீஸ், கேமராமேன், சமையல்காரர், பிரியாணி கடை, வீடு, காரு, இப்படி எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. என்னென்ன ப்ரொஃபஷன் இருக்கோ எல்லா சிலைகளும் இங்கே இருக்குது. கோவிலில் இப்படி ஒரு அட்மாஸ்பியரை யாரும் எதிர்பார்த்துருக்க முடியாது. ஒரு வனத்துக்கு நடுவில் ஃபாரஸ்ட் ஏரியாவில் இப்படி ஒரு கோவில் ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்திருக்கிற நெருப்பூரில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். இந்த கோவிலுக்கு பக்கத்திலே பார்த்தோன்னா மேட்டூர் அணையோட பேக் வாட்டர், அதாவது மேட்டூர் அணையோட பின்பக்கம் இருக்குது. மேட்டூர் அணை நிறைஞ்சால் இந்த கோவில் ஒட்டி தண்ணி நிற்கும், அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு பகுதி. இந்த கோவில் உண்மையிலே வந்து எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிசயமாகவும் வியப்பாகவும் இருக்குது. என் பேர் மாரப்பன், சொந்த ஊர் நெருப்பூர். இப்போ இந்த கோயில் பூசாரியா விவரம் தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் பங்கு பங்காளிங்க முதல்ல கொஞ்சமாக குறைஞ்ச பங்காளிங்களாக இருந்தது, இப்போ ஒரு 50 வீடாக இருந்தது, இப்போ 100 வீடாக ஆகிப்போச்சு. இப்போ ஆம்பளை பசங்களாக பிறந்த அத்தனை பேரும் நான் தான் நீ தாங்கிற அளவுக்கு இங்கே பூசாரிங்க யாரும் நிர்ணயம் பண்ண கிடையாது. இந்த 100 வீடுனா 100 வீட்டில் ஆம்பளையாக பிறந்த அத்தனை பேர்த்துக்குமே இந்த கோயிலில் உரிமை உண்டு, அத்தனை பேருமே மணி அடிப்பாங்க. இந்த கோயிலுக்கும் வீரப்பன் குடியிருக்கிற ஊருக்கும் பக்கம் ஒரு அவருக்கு இஷ்ட தெய்வம். இது பொண்ணு வீரப்பன் பண்ணனது நெருப்பூர் தான். வீரப்பன் பொண்டாட்டி பேர் முத்துலட்சுமி.
அவர் பண்ணினது நெருப்பூர் தான் பொண்ணு எங்கள் சொந்த ஊரில் தான் பண்ணியிருக்கிறார். அப்படி அவர் இருக்கிறது செங்கப்பாடி. செங்கப்பாடியிலேருந்து ஏதோ வந்து நான் பலான தேதியில் வருவோம், எனக்கு வந்து பூஜை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடியே தகவல் சொன்னால் சரி அவர் வருவார்னு சொல்லி நாங்கள் வந்து ரெடியாக இருப்போம். வந்து என்னென்னா அவர் இப்போ பூஜை பொருள் சாமானம் கடா கடா அரிசி பருப்பு எல்லா சகலமும் கொண்டு வர, அப்படி கொண்டு வந்தால் அதை வச்சு நாங்கள் பண்ணி கொடுப்போம். என் பேர் முனுசாமி, ஊர் சொந்த ஊர் நெருப்பூர். இது வந்து கோயில் வந்து குண்டாம்பட்டி மினிப்பேன் ஃபாரஸ்ட் ஓர ஏரியாவில் இருக்குது. கோயில் வந்து மேட்டூரான தேம்பில் அங்கே தேம்ப கட்டும்போது அங்கே முழிவு இருந்துச்சு. முழிவு இருக்கும்போது எங்கள் முப்பாட்டார் வந்து அங்கே ஊர் இருக்கும்போது அவங்கெல்லாம் காலி போட்டு அங்கே போகும்போது எங்கள் முப்பாட்டார் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே குண்டாம்பட்டி மினிப்பேன் கோயில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வச்சு கொண்டாடி இருந்தார். அப்போ வந்து இருக்கும்போது பங்காளியும் கம்மியாக இருந்தோம். அது நாளடைவில் வர 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 பங்காளியும் அதிகமாக விசேஷம் ஓவராக இதாகும்போது அப்போ நிறையா பச்சை வாக்கு இந்த பூவாக்கு வச்சு பூ ஒட்டி கேட்போம். பூ ஒட்டினா பத்திரி வேப்ப பத்திரி ஒடிச்சு அதை நுணுக்கி சாமி மேலே வச்சு அந்த ஒவ்வொரு பூவாக ஒவ்வொன்றா விழுவோம். இப்போ உனக்கு என்ன வேடத்தில் தேவை சாமி? எனக்கு குழந்தைல புத்திரப்பாய்க்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அவங்க கேட்கும்போது இப்படி சாமி இப்படி ஏதாவது புத்திரப்பாய்க்கு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது எங்களுக்கு வந்து உங்களுக்கு புத்திரப்பாய்க்கு கொடுக்கணும், இந்த மாதிரி ஒன்று காலையில் இருந்து விழுந்துக்கிட்டாங்க, அதனால் அந்த அவங்களுக்கு புத்திரப்பாய்க்கு கொடுக்கணும் ஒரு வளப்பூ கொடு, இல்லை புத்திரப்பாய்க்கு கிடைக்காத அப்படின்னா இடப்பூ கொடுன்னு கேட்போம். ஞாயிறு செவ்வாய் அந்த ரெண்டு நாளில் அந்த பூ ஒட்டுவோம், மற்ற நாளில் ஒட்ட மாட்டோம். மற்ற நாளில் பூஜை இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒட்ட மாட்டோம். இது மாதிரி பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல, ரொம்ப நாளாக படிச்சு விட்டு வேலை கிடைக்காது அப்படி ஏதா இருக்கிற அப்படிங்கும்போது அதை வந்துங்க வந்து கேட்பாங்க, சாமி எனக்கு வேலை இல்லைம்மா சாமி என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வேலை கொடுக்க வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க. அது கரெக்டாக இந்த பேச்சு முடிச்சதுக்கு பின்னாடி அந்த வலை பூ கொடுத்துருச்சுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கணும், தகரியமாக போ அப்படிம்பாங்க. வேலை கிடைச்சி போச்சுன்னா அவங்க உடனே வந்து கிடாய் வெட்டியோ பொங்கல் வச்சு பத்து பேருக்கு அன்னதானம் போட்டு போவாங்க. என் பேர் ரமேஷுங்க, நான் வந்து ராமவுண்டிலேருந்து வரேன். சிபியில் வந்து ஏதோ வேலை கிடச்சின்னா நான் வந்து கிடாய் வெட்டி பத்து பேருக்கு அன்னதானம் போடுறதும் வேண்டிட்டோம். அந்த கோரிக்கை நிறைவேறிச்சு, நிறைவேறணும் பண்ணி பத்து பேருக்கு அன்னதானம் போட்டோம். எங்கள் நான் பிறந்த பேர் நெருப்பூர் தான், எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். அதனால் இங்கே வேண்டுதல் வச்சு நாங்கள் நிறைய இதுக்கு முன்னே வேண்டுதல் நிறைவேற்றிருக்கோம். அதனால் இங்கே இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சால் நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கையில் வேண்டுதல் வச்சோம். வேண்டுதல் வச்சதுனால நிறைவேறிடுச்சு, இப்போ வந்து செய்கிறோம். போலீஸாக மிலிட்ரியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். மிலிட்ரிக்கு நான் இப்போ எதாவது செலக்ட் ஆகிட்டுருக்கிறேன். நான் மிலிட்ரி நான் போய் சேர்ந்த உடனே நான் என்னாட்டம் உருவம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி மிலிட்ரி இது போகுது. போலீஸுன்னு பாரு, இப்போ நான் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறேன், இப்போ போலீஸ் வேலை எனக்கு கிடைச்சா நான் நிச்சயமாக நான் உனக்கு போலீஸ் ஆட்டம் என் உருவம் செஞ்சு வச்சு கடாய் வெட்டி பத்து பேருக்கு கடந்தானம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறாங்க. இந்த வீடு மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறாங்களே, நான் வீடு அமைச்சு எந்த விதமான சிக்கல் இல்லாத என்னை வீடு கட்டி பால் பொங்கல் வச்சு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடு கட்டி இந்த மாதிரி நான் வந்து ஒரு உனக்கு கடாய் வெட்டி பத்து பேருக்கு கடந்தானம் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி வேண்டுதலை வச்சு வச்சுக்கிட்டு போகிறது தான். பூரா எல்லாமும் கல்யாணம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் குழந்தை இப்போ கல்யாணம் பொண்ணு தேடுறாங்க, பொண்ணு கிடைக்கிறதில்ல. அப்படி எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சுட்டிங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் மாலை போட்டு மாலை மாற்றிக்கிற மாதிரி நான் அப்படி ஒரு சிலையை வந்து செஞ்சு உனக்கு வச்சு கடாய் வெட்டி பத்து பேருக்கு கண்ணந்தானம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வேண்டுறாங்க. இப்போ குறைஞ்சது முப்பது வருஷம் இருக்கும் இந்த சிலை வச்சது. சார் நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் வந்து இங்கே நாளையில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இருந்தது முப்பத்தி ஏழு வருஷம், முப்பத்தேழு முப்பத்தெட்டு வருஷமே. அப்புறம் நாளையில் அப்படியே ஒவ்வொன்றா வேண்டுதலை, நீ டீ கடை வைக்கிற, டீ கடை நல்லா முன்னேறிச்சுன்னா டீ வச்சு ஆத்துற மாதிரி சிலை, அந்த டீ கப்பு இது மாதிரி வச்சுருவாங்க. கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அந்த கார் வாங்கிக்கிட்ட உடனே அந்த கார் செஞ்சு வச்சுருவாங்க. லாரி வாங்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சா லாரி.
இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு லாரி சிலை, யாரோ லாரி ஓனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி இதை வச்சுருக்குறாங்க. மாது செந்தில் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. இது மாதிரி ரெண்டு சிலை இருக்குது, அதாவது ரெண்டு லாரி வாங்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏகப்பட்ட லாரி சிலைகள் இங்கே பார்க்க முடியுது. எண்ணிக்கையில் இங்கே இருக்கிற சிலைகள்லாம் அதிக அளவில் ஜேசிபி சிலைகள் இருக்குது. நிறைய இந்த பகுதியில் வந்து ஜேசிபி டிரைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னுடைய ஒரு ஜேசிபிக்கு ஓனர் ஆகணுங்கிறது அவங்களுடைய கனவாக இருக்கும் போல இருக்குது. தொடர்ச்சியாக இங்கே வந்து வேண்டிக்கிட்டு நிறைய பேர் ஜேசிபி ஓனாக வாங்கிட்டு அது வேண்டுதல் நிறைவேறணுன்னா இங்கே வந்து இது மாதிரி ஒரு சிலையை வச்சிடறாங்க. ஒருத்தர் வந்து பிரியாணி கடை ஓனர் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருப்பார்னு நினைக்கிறேன். சிவசக்தி பிரியாணி ஹோட்டல் பெண்ணாகரம் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நம்மள பலருக்கு வந்து கார் ஓனர் ஆகணுங்கிறது வாழ்நாள் கனவாக இருக்குது. இங்கே ஒருத்தர் இது மாதிரி வேண்டியிருப்பார்னு நினைக்கிறேன். கார் வாங்கினதுக்கு பிறகு இங்கே வந்து சிலையாக வச்சுருக்கிறாரு. இங்கே இருக்கிற பெரும்பாலான சிலைகளில் வந்து செல் நம்பர் போட்டிருக்கிறாங்க. எல்லா சிலைகள்லையும் யார் இந்த சிலையை வச்சாங்க அப்படின்ற பேரும் இருக்குது, பேர் ஊரோடு இருக்குது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான சிலை. தம்பதி கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ரொம்ப நாள் வேண்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அசோக் சரண்யா தம்பதி, அவங்க சிலையை வந்து கல்யாணம் ஆனதுக்கு பிறகு அதை வந்து உடச்சி வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய தம்பதிகளோட சிலைகளும் இங்கே பார்க்க முடியுது. ஒருத்தர் வந்து ஒரு தையல் மிஷினில் நின்று தைக்கிற மாதிரி ஒரு தத்துவமான ஒரு சிலையை உடச்சி வச்சுருக்காங்க. தையல் கடை வைக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பார்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஒரு கிரெயின் சிலை. யாரோ ஒருத்தர் கிரெயின் ஆப்ரேட்டர் வந்து கிரெயின் ஓனர் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருப்பார்னு நினைக்கிறேன். தத்ரூவும் வச்சுருக்காங்க. டயர்லாம் கூட வந்து பார்த்தோன்னா ஒரிஜினலாகவே இருக்குது. இப்போ கண்ணாடி மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்ணாடி இது டிராக்டர் வித்து வந்து டிப்பரோடு இருக்குது. இது மாதிரி நிறைய வீடுகள் இங்கே இருக்குது. பக்கத்து பக்கத்தில் பார்க்கலாம், நிறைய வீடுகள் இருக்குது. இங்கே பார்க்கலாம், இது ஒரு டாக்டர் சிலை. யாரோ ஒரு பெண் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி வேண்டியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக வேண்டுதல் நிறைவேறணும்னு வச்சுருக்காங்க. இது மாதிரி நிறைய டாக்டர் சிலைகள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, டாக்டர் சிலை, இன்ஜினியர் சிலைன்னு, டாக்டரும் இன்ஜினியரும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறாங்க. இது புதூர், சி புதூர் அப்படின்லேருந்து வச்சுருக்காங்க. 2022 தான் அந்த சிலையை வச்சுருக்கிறாங்க. நிறைய படிப்பு சம்மந்தமான வேண்டுதல்கள் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படிப்பு சார்ந்த சிலைகளும் இங்கே நிறையா இருக்குது. புத்தகம் வச்சுருக்க மாதிரி, எழுதுகிற மாதிரி, அது மாதிரி நிறைய சிலைகள் இங்கே வச்சுருக்குறாங்க. இதுவும் ஒரு டாக்டர் சிலை தான், மருத்துவத்துறைன்னு போட்டிருக்கு. டாக்டர் ஆனது பிறகு இந்த சிலையை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அதுக்கு பின்னாடி பார்க்கலாம், ஒரு போலீஸ் சிலை. போலீஸு சிலையும் இங்கே நிறைய இருக்குது. எக்கச்சக்கமான போலீஸ் சிலை இருக்குது. நிறைய பேர் போலீஸ் ஆகணும்னு வேண்டிட்டு இந்த சிலையை வச்சுருக்குறாங்க. முக்கால்வாசி சிலை இதில் அந்த மாதையனுங்கிறவர் தான், நெற்பூர்கார் தான். அவன் செத்ததுலேருந்து இங்கே சிலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. பல ஊர்காரும் அந்தந்த ஊரில் ஏதோ ஆள் இருந்தால் அங்கே அங்கே அவங்க அவங்க செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒவ்வொரு பொம்மைக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. என் பேர் பழனிமுத்து. நாங்கள் புதுநாமரிலேருந்து வரோம். எங்கள் அம்மா பிறந்தது இங்கே ஒட்டனூர் தான், இதே ஊர் தான் பக்கத்தில். காலை எரிச்சல் எங்கள் பொண்டாட்டிக்கு, அது சேலம் நிறைய ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி எந்த உடம்புல எந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் எல்லா கோயிலும் போய் பார்த்தா எந்த இதுவும் எங்களுக்கு இதாகலை, தீர்வு கிடைக்கல. அப்புறம் இங்கே வந்து ஏதோ கும்பிட்டு இது பண்ணால் இங்கே சரியாச்சு. அதனால் இங்கே ரெடியான பின்னாடி சிலை எடுத்து வச்சேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாலும் ஒரு மனிதரோட நம்பிக்கையும் ஒரு குடும்பத்தோட பிரார்த்தனையும் இருக்குது. பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் இந்த கிராமத்து மக்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வாழ இந்த மாதிரி நம்பிக்கைகள் தான் காரணமாக இருக்குது. இங்கே வீட்டில் இருக்கிற முனியப்பன் யாரோ இல்லை, இதே மண்ணில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து முடிந்த ஒரு மூதாதை தான். இன்றைக்கும் அவன்தான் இந்த மக்களை வழிநடத்துகிறான், அவங்க வேண்டுதலை நிறைவேற்றுறான். இதோ இந்த தருணத்தில் கூட எங்கோ ஒரு சிலை யாரோ ஒரு மனிதரோட பிரார்த்தனைக்காக உருவாகிக்கிட்டு இருக்கோம். வேல்பாரி, 3வது உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.